காமராஜ் வந்து இறங்கியாச்சு. இந்த கட்சிக்காரன் போய் ஒருத்தன் கும்பிடுறான், என்னன்னு கலெக்டர் லைசன்ஸ் தரல, தரலையா, சரி அப்ப நான் திறந்து வச்சிடறேன், அவன் லைசன்ஸ் வந்த அப்புறம் நடத்திக்கோங்க. இப்பனா கலெக்டரை க்ளோஸ் பண்ணிடுவான், முதல்ல அவனை கொண்டு கொன்று. அந்த கலெக்டர் சொல்லுது, நான் திறந்து வச்சுட்டு போறேன், நீ அப்புறம் நடத்தும். அப்பவும் எல்லா கட்சியிலயும் அயோக்கியா ரெண்டு பேர் இருக்குதான் வந்த அயோக்கியனை பத்தி நீங்க வருத்தப்படக்கூடாது, அவன் பெர்மனண்டா எல்லா கட்சியிலயும் இருப்பான். அதுல ஒருத்தன் ஐசா காமராஜிட்ட போய், லைசன்ஸ் எல்லாம் தர வேண்டாயா, சொல்லு நீ ஏதோ சொல்ல வரையங்கிறார். இவருக்கு தெரியுது அவனை, அந்த குரல்லே காமிச்சிருவாரு சண்டாளை, சொல்லு அந்த கலெக்டரியா லைசன்ஸ் ராட்டா பரவாயில்ல சொல்லு. அவரு சொன்னாரியா, நாங்க சொன்னோம் முதலமைச்சர் காமராஜ் திறக்க வரான்னு சொன்னோம், சொல்லு என்ன சொன்னா அப்படின்னு. நான் நினைச்சா முதலமைச்சர் ஆவிடுவேன், உங்க காமராஜ் நினைச்சா கலெக்டரா முடியுமான்னு கேட்கான் ஐயா அப்படின்னு. பத்து சிரிச்சார்னா வெடிச்சிருப்பான் பத்து நிமிஷமா சிரிக்க. சரியா தானே கேட்டிருக்கான், லூசு போயில, நான் கலெக்டரா முடியுமால முட்டா போயில. நம்ம ஜனநாயகத்துல அவன் நின்றுவான், ஜெயிச்சு முதல் மந்திரி ஆயிருவான்டா, படிச்ச பிள்ள முட்டா போயில. ஏல கலெக்டர் போய் நான் அசிங்கப்படுத்திட்டாங்க. சிந்திங்கயா, அவன் காமராஜ் என்ன லண்டன்ல பிறந்தாங்க, நம்ம ஆளை வந்தான், நம்மகிட்ட பிறந்தவன் ஐயா, நம்மகிட்ட பிறந்தவன், ஒரு ஏழை வீட்டில் பிறந்தவன். மறுநாள் காலையில் என்ன பண்றாரு, ஒரு முதலமைச்சர் கூப்பிட்டா மாவட்ட ஆட்சியர் ஓடி வந்துடுவான். இவர் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, மாவட்ட ஆட்சியர் வீட்டுக்கு. இவர் கார் உள்ள போது அதுக்குள்ள போலீஸ் சொல்றான், அவர் பதறி போய், அப்ப அந்த செல்போன் கிடையாது, நல்லா இருக்கு செல்போன், நல்ல கண்டு நம்ம குளிக்கும் போது கூப்பிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சிட்டு இருந்தேன், அப்படியா தினசரி குளிப்பீங்களாங்கிறான், இவ்வளவு குளிப்பு இருக்கு. அவன் என்ன டெஸ்ட் பண்றான் பத்தியலாம் நம்மள, இல்ல அண்ணாச்சி தினசரி குளிக்காராமேங்க, விளங்க மாட்டேங்கடா, அவர் நல்ல கண்டுபிடிப்பு தானா, இல்லைங்களா, சரியா இல்ல. எல்லா கண்டுபிடிப்பையும் அசிங்கப்படுத்துறதே நம்முடைய வேலையா. உள்ள போறாரு பசுபதி, வெளியே வராரு, வணக்கம் வணக்கம் வணக்கம், இவரு இவரு கும்புறாரு காமராஜ் ஐயாங்கிறாரு, ஐயாங்கிறாரு. வேணாம்னே உங்களை எதுக்கு நாங்க படிக்க வச்சோம், நாங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனோம், நீங்க படிச்ச பிள்ளைலாம் நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும் தானே, உங்களை நம்பித்தானே ஜெயிலுக்கு போனேன், நீ அப்படித்தானே இருக்க ஐயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, உன்னை கும்பிடுதான் யானு தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிட்டான் யானு. பசுபதி அழுதுட்டாரு, அவர் கலெக்டர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு, ஐயா அப்படிதான் இருக்கணும். அப்புறம் எங்க அவர் மனசுக்குள்ள ஒரு சங்கடம் வந்துருமோ, அம்மா அவங்க கூப்பிடுங்க, பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், உங்க வீட்டுக்காரர் மாதிரியே ஒரு நேர்மையான அந்த நாட்டுக்கு வேணும், இவன் ஆளாக்கிடணும் நீங்க என்ன அப்படின்ட்டு. அடுத்து அந்த அம்மா, அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள கஷ்டம் இருக்குல்ல, சிஎம் இவர் ஏதோ பண்ணிட்டாருன்னு, ஒரு காப்பி கொடுங்களேன், காப்பி குடிச்சிட்டு போறேங்கிறாரு. இந்த சிவகாமி அம்மாளுக்கு ஒரு ஏக்கம், மகன் மந்திரியா இருக்கான், சொந்த ரெண்டு பேர்கிட்ட சொல்லி அனுப்புது, நான் ஒரு ஆறு மாசமாவது அவன் கூட இருந்து அவனை பாத்துக்கிறேன், கொஞ்சம் அவன்கிட்ட கேளுங்கன்னு. இவர் மனுஷன்தானே சொல்றாரு, தேடும்ல அவளுக்கு என்ன, நான் கல்யாணம் வேற பண்ணல, தேடும் வந்திருக்கலாம் தான், ஆனா அவ இங்க வந்து இருந்தான்னு வைங்க, என் தங்கச்சி பிள்ளைகள்லாம் இங்க வருவானுவோ, சொந்தக்காரனெல்லாம் இவளை பார்க்க வருவான், அவன் எவனாவது தப்பு பண்ணிட்டான்னா என் பேர்லாம் கெட்டுரும், கிழவி அங்கேயே இருக்கட்டும். ஒரு கல்யாணமாவது பண்ணிருக்க வேண்டாமா என்ன, நீங்க ரொம்ப மோசமான ஆட்களா இருக்கீங்களா, நான் ஒரு கல்யாணமாவது பண்ணிருக்க வேண்டாமா தானே சொன்னேன், எதுக்கு சிரிக்கிய, ரொம்ப தப்பான ஆட்கள்யா உங்க ஊர்ல, நான் நம்பமா. அதையும் கேட்டோம் ஒரு தடவை, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு, ஜெயிலே இருந்துட்டேன்டா, அப்படியே ஒரு 40-45 வயசாச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் அதுக்குன்னு விட்டுட்டேன். என்ன மனுஷங்க அவங்க எல்லாம், ஜீவானந்தத்துக்கு அவருக்கு என்ன நட்பு, ஜீவானந்தம் தாம்பரத்துல அபய தொடக்கப்பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கல் நாட்டிருக்காரு, இவர் திறக்க போறாரு முதலமைச்சர், தாம்பரத்துக்கு வர்றது குடிசை பகுதிக்கு வரும்போது காரன் நிறுத்துறாரு, எப்பா இந்த ஜீவா இங்க தானே இருக்கான், இங்க அவனை பாத்துட்டு போமேங்கிறாரு, இறங்கி போறாரு சாக்கடையா தாண்டி வேட்டியை மடிச்சு கட்டி முதலமைச்சர், ஜீவா வீட்டுக்குள்ள இருக்காரு, ஜீவா இந்த பள்ளிக்கூடத்துக்கு நீ தான் அடிக்கல் நாட்டினே, ஆமா அவன் திறக்க போறான் வாடாங்கிறாரு. ஜீவானந்தன் சொல்றாரு, காமராஜே நீ போடா, நீ போடா நான் வந்துடுறா ஒரு மணி நேரத்தில் வரேங்கிற. காமராஜ் போய் காத்துட்டு இருக்காரு முதலமைச்சர், ஒருத்தன் கேட்டிருக்கான் அந்த ஆள் வரணும், நீயா உட்காந்துருக்கான் காமராஜ் கிட்ட, அவன்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு வீடு போயிடல, நான் எப்படா முதலமைச்சரா முடியும், முட்டா போயில, அவன் வரட்டும். ஒரு மணி நேரம் கழிச்சு ஜீவானந்தன் போனாராம், போய் பக்கத்துல உடனே காமராஜ் கேட்டிருக்காரு, வேண்டா கூப்பிட்ட உடனே வரலாம்லான்னு, ஒத்த வெட்டிடாண்டா இருந்தது காமராஜ், துவைச்சு காய போட்டிருந்தேன், அதை கட்டிட்டு வரணும்னு. இப்ப நம்ம தலைவனும் எந்த வீட்டுல வேட்டி அவுத்து வச்சானே தெரிய மாட்டேங்கியா, எல்லா வீட்லயும் கேட்க வேண்டியிருக்கு.
ஐயா வேட்டியை எங்க விட்டுட்டு போனாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்குன்னு உளவு பிரிவில் ஒருத்தர் வந்திருக்கானே, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. பாவிகளா பாவிகளா, ஒத்த வேட்டி. காந்தியடிகள் ராஜேந்திர பிரசாத் இருந்தால குடியரசு முதல் குடியரசுத் தலைவர், அவர் ஊருக்கு கூட்டிருக்காரு காந்திய கூட்டு, ஊர்ல எல்லாத்தையும் அப்ப என்ன துட்டு, இந்த கா துட்டு அரை துட்டுலாம் வசூல் பண்ணி மொத்தம் நாலனா வசூல் பண்ணி மாலைகள்லாம் போட்டு மேடை போட்டாராம். இந்த கிழடு ஊருக்குள்ளே வரமாட்டாங்க காந்தி வெளியில் இதெல்லாம் ஏது, இந்த தோரணை ஏது, மாலை ஏதுன்னு இருக்காரு ராஜேந்திர பிரசாத். ஊர்ல வசூல் பண்ணணும் இருக்காரு, ஊர்ல வசூல் பண்ண துட்ட போறா மக்கள்கிட்ட கொடுத்தா தான் நான் உள்ள வருவேன். எப்படி வாழ்ந்திருக்கானு பாத்தியா, என் மக்கள் ஏழை மக்கள், என் மக்கள் துன்பப்படுகிறார்கள், என் மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் விடுதலைக்கு நான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேன், அவட்ட போய் எப்படா துட்டு வாங்கினேன்னு கேட்டிருக்காரு ராஜேந்திர பிரசாத். அதுக்குதான் இப்ப சொல்றான், சுதந்திர நட்டதான வாங்கணும். மகாத்மா காந்தி சொன்ன காலம் வேறு, இந்த காலம் வேறு என்பதனால் நாலனாக்கு எது எப்படி தலைவனுங்க. கொஞ்சம் நான் என்ன கேட்க, உங்ககிட்ட என்ன கேட்கணும், அவங்கெல்லாம் இங்கதானே பிறந்து வாழ்ந்தானுங்க. இவர்த்தையும் ஏற்றையும் ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாதுமா, அதுக்கு வருத்தப்படுறானே. சீருடி மட்டும் அப்படியானாச்சு. பிறகு எப்படி 40 வருஷம் அரசியல் இருந்தீங்க, ஆஹா அரசியல் என்னன்னு போய் படிச்சிருக்கான் பாத்தீங்களா, இவ்வளவும் பண்ணாதான் என்ன. எம்கே எல்லாம் நினைச்சு பார்ப்பேன், கல்யாண சுந்தரத்தை பாலதண்டாயுதத்தை நல்ல யோசிச்சு பாருங்க. சுதந்திரம் ஒரு கருத்தை சொன்னா எவனால் வாங்கிக் கொள்ள திறன் இருக்கிறதோ அவன் தான் தலைவனாக வேண்டும். ஒரு கருத்தை உனக்கு எதிரில் இருக்கிற அறிவாளி சொன்னான் என்றால் அதை வாங்கிக் கொள்ளுகிற, அதை ஏற்றுக்கொள்ளுகிற, இல்ல இது தவறாக இருந்ததால் அதை தவறு என்று நிரூபிக்கிற அறிவுடையவனாக எவன் இருக்கிறானோ அவன் தலைவனாகணும். கண்ணதாசன் எழுதினார், ஜனநாயகத்தை சற்றே நிறுத்தி சவுக்கை எடுப்போம் தருத்திரம் நீங்கும். ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டாம். நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு வாங்குகிற சம்பளத்தை எல்லாம் குறைத்துக் கொண்டு 1900 முத முதல்ல நாடாளுமன்றம் குடிச்சுல அப்ப இருக்கிற சம்பளம் எங்களுக்கு போதும்னு இன்னைக்கு இருக்கிற எம்பி பூரா, இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏ பூரா தீர்மானம் போட்டு சொல்லுகிற தகுதி உடையவனாக இருந்தால் இந்த நாடு உறுப்பினும். இவனை எம்பி ஆகினது நமக்கு வேலை பார்க்கறதுக்கு, அவனுக்கு போய் சம்பளத்தை உயர்த்திக்கிட்டே இருக்கான். உள்ள ஆசிரியருக்கு சம்பளம் வரணும்னா போராடுறான், ஆலை தொழிலாளிக்கு சம்பளம் வரணும்னா போராட வேண்டியிருக்கு தெருவில். ஆனா இவன் இவனை உயர்த்திக்கிறானே. சேவை செய்கிற மனப்பான்மையோடு வருகிறவன் தான் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும்னு மாத்துங்க. இந்த நாடு உறுப்பினர் 47க்கு முன்னால அவன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருந்ததுன்னு காட்டணும். நம்ம காட்டிட்டு இவன் அரசியல்வாதியான சொத்து இருக்குல்ல அத்தனையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளட்டும் என்று இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் சொல்ல தயாராக இருக்கிறார்கள் நீங்க கேளுங்க. ஏற்றலும் இட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்ல தரிசனம் வள்ளுவேன். எதுக்கு எம்எல்ஏ அனுப்புறோம், நாம் 1.25 லட்சம் பேர் அங்கே போய் இருக்க முடியாது என்பதற்காக நமக்கு வேலை செய்ய ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவருக்கு சம்பளம் தந்து அவருக்கு பேட்டா தந்து எல்லாம் தந்து என் வரிப்பணம் ஒழுங்கா எனக்காக செலவழிக்கப்படுகிறதுக்கான திட்டங்களை வகுத்து அங்கே செயல்படு சரியாக கவனியம் தான் அனுப்புறான். நம்மடியும் தப்பு இருக்கு, அவன் வீட்டு வாசல்ல போய் இவன் கையை கட்டி நிக்கான். வேலைக்காரன் வீட்டு வாசல்ல முதலாளி கையெட்டி நிக்கிறது நம்ம நாட்டில் தான் பார்க்க முடியும். அவனை கூப்பிட்டா அவன்லாயா வரணும். எம்எல்ஏ இந்திரா காந்தி மாட்ட ஒரு தடவை லண்டன் டைம்ஸ் பத்திரிகை நிருபர் கேட்டான், ஆர் யூ த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் திஸ் கண்ட்ரி? நான் நோ, ஐ எம் த ஃபர்ஸ்ட் சர்வன்ட் ஆஃப் திஸ் நேஷன் பிகாஸ் அவர் பீப்புள் ஆர் பேயிங் மீ, எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்கன்னு. சம்பளம் வாங்குறாங்கல்ல. தினமணி பாருங்க, அந்த மதியின் ஒரு பேர் இருக்கான் எங்க ஊர் பேர், கார்ட்டூன் கொளுத்திடுவாங்க கொளுத்தி. என்ன தோழர், நான் ஒரு தடவை ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தா அந்த குப்பை பறக்கிற பேர்ல தேடிட்டே சொல்றானுங்க, என்ன இங்க 2-3 கலைமாமணி விருது கிடக்குங்க. எவ்வளவு கொழுப்பு பத்தியா அந்த பயிலுக்கு. அப்ப மறுநாள் இன்னொரு கார்ட்டூன் போட்டிருக்கான், முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு, யானை தேழு பள்ளி நட்டுவாக்காளி எல்லாம் நீக்கி முதலமைச்சர் முன்னாலே என்னன்னு, நாங்களும் தான் சினிமாவில் நடிச்சிருக்கோம் எங்களுக்கும் கிளைமாமணி கொடுங்க.